ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நான் இன்னைக்கு உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டிமார்ட்ல சில பொருட்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அது கூட வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்த பொருளும் தான், அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியும் ரிவ்யூ நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ அதை பாக்கிறதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஆல் அண்ட் ஆப்ஷனுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும், நீங்களோட சமஸ்பரம் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் நான் உங்ககிட்ட காமிச்சிடுறேன். சோ இது வந்து புதுசா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கண்டெய்னர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1200 ml வந்து பிடிக்கும் ஒரு ஒரு பாட்டிலும். இது வந்து 3 கிலோ சேர்ந்த மாதிரி 99 நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்க்கவே ரொம்பவே நல்லாவும் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஏதாவது திங்ஸ் உள்ள போட்டு வச்சிருந்தா இதுக்குள்ள அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி லாக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்பதான் நான் ஓப்பனே பண்றேன். ஸோ ஒன்னு நம்ம எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திக்னஸா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லாக்கும் நல்ல டைட்னஸா இருக்கு. நம்ம இப்ப மீஷோல எல்லாம் நம்ம ஆர்டர் பண்றோம் பாத்தீங்கன்னா, 9 containers வந்து 500 கிட்ட வருது. ஸோ அது மாதிரி இல்லாம நீங்க வந்து 9 containers இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 300 குள்ளேயே நீங்க வந்து முடிச்சிடலாம். இது வந்து சூப்பராகவும் இருக்கு, உள்ள டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கு, அது மட்டும் இல்லாம லாக்கும் நல்ல ஒரு டைட்னஸா இருக்கு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்திரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் 99. ஆனால் நான் இப்போ வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 119 நடுவில் பிட்வீனில் மாற்றிட்டாங்க ரேட்டு. ஸோ அப்போ தான் இதை வந்து நான் வாங்கியிருந்தேன், ஆனால் இன்னும் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆனால் இப்போ வந்து அதோடய ரேட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா இதே தான். தோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ மசாலாலாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டில், அது பாட்டில் தான். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதேமாதிரி லாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேப் வந்து நல்ல ஒரு டைட்னஸாக இருக்குது. ஸோ நம்ம கேப் பிடிச்சி தூக்கினாலும் நமக்கு வந்து கிரிப்பா தான் இருக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். நாலும் சேர்த்து நான் 99 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் இப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 119 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இதோட ரேட் வந்து இப்ப திரும்பி சேஞ்ச் பண்ணி 99 கொடுக்குறாங்க டிமார்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து ரெண்டு சேர்ந்த மாதிரி 35 நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என் பசங்களுக்கு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்கில் ஈஸியாக வச்சுக்க முடியுது. ஸோ அதனால் நான் எங்கேனாலும் இதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இதோட டைட்னஸும் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஓகே தான். பிளாஸ்டிக் கண்டெய்னர் இதே மாதிரி 2 கொடுக்குறாங்க. ஸோ அதனால் 35 இது ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் இதை வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 159 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஸ்டீல் பவுல் வந்து வாங்கியிருந்தேன். இது மூணும் சேர்ந்து 159, அதாவது காம்போ ஆஃபர் மாதிரி தான். ஸோ மூணும் சேர்ந்து ஒன்றா பேக் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட் இருந்துச்சு. ஸோ இது வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா 159 நம்ம வந்து வாங்கலாம். கடையில் ஒன்று சிங்கிளாக வாங்க போகணுன்னா 80 rupees காவோ இருக்கும். ஸோ அது மூணும் சேர்த்து 159 ஓரளவுக்கு தாராளமாக வாங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போ வாங்கி வச்சது, ஆனால் நான் இன்னும் யூஸ் பண்ணாமல் தான் இருக்கேன். ஆனால் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டிமார்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்காக்க ஒரு ஸ்லிப்பர் வந்து வாங்கியிருந்தேன். இது 119 தான். பார்க்கவே ரொம்பவே சாஃப்டாகவும் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இன்னும் யூஸ் பண்ணலை. பட் ஆனால் நம்ம ரோட்டு கட்டில் அப்படின்னு சொல்லி நம்ம போய் வாங்கினோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees இருக்கும். பட் ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்காது, அதே மாதிரி லைஃபும் வராது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது. 119 இது வந்து தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த டிசைனும் ஓகே. அதே மாதிரி இந்த ஸ்லிப்பர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு வந்து ஒரு பேக்கெட் ஸ்நாக்ஸோ இல்லைனா இந்த மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எது வேணாலும் நம்ம பிரிச்சிட்டோம், ஒன்ஸ் அந்த கவரை எப்படி லாக் பண்ணி வைக்கிறது, கருப்பாம்பூச்சி போயிடுமோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பூச்சி ஏறிடுமோ அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து நமத்து கூட போயிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சுருட்டு சுருட்டி இந்த மாதிரி கிளிப்பை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 59 rupees தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதை வந்து 12 clip இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பாதி நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கேன்.
இந்த ஆயில் கிளீனை வந்து நான் 79 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாட்டில் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் ஒன்றுக்கு ரெண்டாகவே நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஆயில் ஊற்றும் போதும் நான் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலில் ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு வழுக்கலாம், அதே மாதிரி நமக்கு வாஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, வாஷ் பண்ணும் போதும் எதுவும் ஆகிறது இல்லை, அதே மாதிரி டைட்டன்ஸும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதையே வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 79க்கு இது ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ வீட்டுக்கு. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் மேட் தான் நான் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடிக்கடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட் மாற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை அப்படின்னா 150 அபோவ் வாங்கினா தான் நல்லாயிருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 99ல் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து 5 வாட்டிக்கு மேலே நான் வாஷ் பண்ணிட்டேன், பட் இன்னமும் பார்த்திங்கன்னா நல்லா தான் 99க்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் 149க்கு. ஸோ மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ மீட்டர்ஸ், அதாவது 12 மீட்டர்ஸ் வருது. நான் ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ளக்லெஸ் இது பண்ணுற மாதிரி ரெண்டுத்தையும் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் அப்படி தெரியுது. மற்றபடி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 149க்கு நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், அதனால ரெண்டு வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது, ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து டிமார்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கான் ப்ரஷ் ப்ளஸ் வந்து கரண்டி அப்படின்னு சொல்ல என்னன்னு சொல்கிறது எனக்கு நேம் தெரியல, பட் ஆனால் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரெண்டும் சேர்த்து 69க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் வைக்கிறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேக்லாம் பிளெண்ட் பண்ணுறது. ஸோ ரெண்டுமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஓரளவுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு 69. ஸோ அதனால் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சாஸ் பாட்டில். ஸோ இது வந்து கடையிலெல்லாம் சாஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா தோசை அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இது வந்து 39 ருபீஸ்க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வாங்கி ரொம்ப நாள் ஆகுது, ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸில் இந்த மாதிரி எலிஃபண்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 99க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து வாங்கி 3 இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாய் நிறைய இருக்குது, பட் ஆனால் அதெல்லாம் எங்கே இருக்குது என்னன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வாட்டி நான் வீடியோ போட்டேன்னா கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் வாங்கி யூஸ் பண்ணது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. எங்கள் சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.